வணக்கம் சார். வணக்கம். இப்போ தியேட்டர்ல இருக்கிற பர்னிங் இஷ்யூ என்னங்க சார்? இப்ப எங்க தியேட்டர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு 1100 ஸ்கிரீன்ஸ் இருக்கு. அதுல இப்ப எல்லாருக்குமே இந்த டிசம்பர்ல இருந்து மார்ச்க்குள்ள லைசன்ஸ் ரினியூவல் பீரியட் ஒண்ணு வரும். அதுல எங்களுக்கு ஆபரேட்டர் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தியேட்டரும் சேர்த்து 3597 ஆபரேட்டர்ஸ் வாண்டட். ஆனா அந்த அளவுக்கு ஆபரேட்டர்ஸ் இப்ப அவைலபிள் இல்லை. இதை நாங்கள் ஒரு 10 வருஷமா கவர்மெண்ட்ல சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா பல ஆபரேட்டர்ஸ் வந்து வயது மூப்பு காலமா அவங்க இறந்து போயிட்டாங்க. இன்னொன்னு, ஆஃப்டர் 7 வயசுக்கு அப்புறம் யாருடைய ஆபரேட்டர் லைசன்ஸை கவர்மெண்ட் ரினியூவல் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் எ பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட். அப்படி இருக்கும் பட்சத்தில் புது ஆபரேட்டர் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த ரூல்ஸ் எளிமைப்படுத்தி புது ஆபரேட்டரை எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்கள் பல முறை கவர்மெண்ட்ல கேட்டுருவோம். எங்க அசோசியேஷன் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் நானும் நேரடியாக பழைய ஹோம் செக்ரட்டரி அமுதா ஐஏஎஸ் அவங்கள சந்திச்சு மேடத்துக்கு அந்த ரிக்வஸ்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு அதுக்கு ஒரு ஒரு ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. பட் அதனால எந்த பலனும் இல்லை. ஸோ இதுல தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு உடனடியாக எங்களுக்கு புது ஆபரேட்டர்ஸ் நிறைய கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பையும் உண்டாக்கும் நான் சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா சார்? இருக்கு சார். இப்ப நீங்க இந்த வேட்டையம் படத்துலயே ரியல் இமேஜ் காரணம் என்ன ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து நெட்ஃபிளிக்ஸோட விளம்பரத்தை அவங்க போடுறாங்க. இப்ப நீங்க எல்லா ஸ்கிரீன்ஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அதிகமான ஸ்கிரீன்ஸ் இருக்கிறதே ரியல் இமேஜ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் யூஎஃப்ஓ, அதுக்கப்புறம் ப்ரோவி மற்ற எல்லாரும் இருக்காங்க. அவங்களே வந்து ஒரு அந்த எங்களுக்கு இப்ப நாங்களே ஓடிடியை 8 வீக்ஸ் கழிச்சு போடணும், ஓடிடி எந்த பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் ஒரு ஜாயிண்டா ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் சினிமாவுக்கே ஒரு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த ரீஇமேஜ் நிறுவனம் வந்து அவங்களே சினிமா தியேட்டர்ஸ்க்கே நேரடியாக போய் நெட்ஃபிளிக்ஸ் விளம்பரத்தை வர்ற மாதிரி பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். அதுக்கு எங்க அசோசியேஷன் வந்து ஒரு கடிதம் கூட எழுதியிருக்கோம். இப்ப அதுக்கு அவங்க இனி வருங்காலங்களில் அந்த மாதிரி விஷயத்த தவிர்க்கணும்னு என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள்.